இந்த சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே முஸ்லிம் சமூகம் அழுகிறது, வீழ்கிறது. முஸ்லிம் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முதற்கொண்டு உயிரோடு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படுகிறார்கள். உலகம் முழுக்க முஸ்லிம் நாடுகளில், குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய கண்ணியத்தை, மதிப்பை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது. ஒரு பாபர் மஸ்ஜித் துடிக்கிறோம், ஆனால் இன்று உலகத்திலே இஸ்ரேல் என்ற நாடு ரஷ்யாவின் மீது போர் புரிகிறது. போர் அல்ல, அது அநீதம். அந்த அநீதத்தின் காரணமாக ரஷ்யாவில் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளி கிடையாது. இன்று உணர்வுகள் பெறுகிறதா இந்த சமூகம்? ஈமானை பலப்படுத்துகிறதா இந்த சமூகம்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறதா இந்த சமூகம்? ஒரு பள்ளி இல்லை கசாவில் என்று பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது. எத்துணை போராட்டங்களை இந்த நாட்டில் நீங்கள் நடத்தியிருப்பீர்கள்! எத்துணை கோடிகளை அந்த ஒரு பள்ளிக்காக நீங்கள் செலவழித்திருப்பீர்கள்! அந்த முஸ்லிம்களை எண்ணி வருந்தக்கூடிய முஸ்லிம்கள் நம்மி உண்டா? அதற்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய மக்கள் நம்மில் உண்டா? நம் குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் தாங்க முடியாது. கையில் தந்தை குழந்தையை அடக்கம் செய்கிறார். படுகொலை செய்யப்பட்ட குழந்தையை, மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தையை, கட்டிடங்கள் இடிந்து உடல்கள் சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய குழந்தையை உமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதி உரசி பாருங்கள். இந்த ஹதீஸை, அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா? உலகில் முஸ்லிம்கள் இல்லையா? முஸ்லிம் நாடுகள் இல்லையா? முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இல்லையா? முஸ்லிம் செல்வந்த நாடுகள் இல்லையா? அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே வகுனை சாட்டுவான். அந்த வகுன்தான் இந்த உணர்வு நீக்கப்படுவதன் காரணம். அந்த வகுன்தான் இந்த உலகத்திலே, உலக இன்பங்களிலே நீங்கள் மூழ்குவதற்கு காரணம். அந்த வகுன்தான் முஸ்லிம் சமூகத்தை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்வதன் காரணம். கேட்டார்கள் நபி தோழர்களே, வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்ன் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தின் நேசத்தோடு பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர் கேட்டால் உச்சரிக்காமல் இருக்க கூடாது. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். ரசூல் உருவாக்கிய ஒரு சமூகம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த சமூகத்திடத்தில் அந்த தன்மை துளியும் இல்லை. ஆனால் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அவர்கள் உலகத்தை நேசிப்பார்கள். மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். மரணம் வெறுக்கப்படும். மரணம் வெறுக்கப்படும் என்றால் இன்னொரு வாழ்வை மறப்பார்கள். இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹுவை மறப்பான். இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹுவின் தூதரை மறப்பான். இன்னொரு வாழ்வை மறந்தால் குர்ஆனை மறப்பான், தீனை மறப்பான், ரசூலை மறப்பான். உலகம்தான் அவனுடைய நோக்கமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகம் மரணத்தை விரும்பிய சமூகம், உலகத்தை வெறுத்த சமூகம். உலகம் அவர்களுக்கு முன்னால் கோடிகளாக கொட்டப்பட்டாலும் துச்சமாக கருதிய சமூகம்,
எது வந்தாலும் எங்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம். இது எங்களோடு இருந்தால் கண்ணியம், இது இல்லாத இடம் கண்ணியம் இல்லை என்று கருதிய சமூகம். உலகத்தை நேசிப்பார்கள், மரணத்தை வெறுப்பார்கள். ரசூல் உருவாக்கிய சமூகத்தின் வரலாற்றை கவனியுங்கள். முஅத்தா போர் நடக்கிறது, ரசூல் அழைக்கிறார்கள், ஸைதை அழைக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு வரலாற்றை படியுங்கள் முஸ்லிம்களே, முஸ்லிம் வாலிபர்களே, வரலாற்றை படியுங்கள், சஹாபாக்களை படியுங்கள், தாபிஈன்களை படியுங்கள், தபிஈத் தாபிஈன்களை அவர்களை பின்தொடர்ந்தவர்களை படியுங்கள். உங்களை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். எப்படி இந்த நாட்டிலே திட்டம் நடக்கிறதோ அது போல ஆயிரம் ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த முஸ்லிம்களுடைய எந்த வரலாறும் இன்று கிடையாது. எடுக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது. இந்த நாட்டை, இந்த நாட்டின் வெற்றியில், இந்த நாட்டின் கண்ணியத்தில், இந்த நாட்டின் சுதந்திரத்தில் ஒரு முஸ்லிமின் பங்கு இருந்துவிடக் கூடாது. அந்த இருந்த வரலாறு அடியோடு எடுக்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம்களையும் இந்த நாட்டையும் பிரித்து இந்த நாடு ஒரு தனிப்பட்ட மதத்தை பின்பற்றுவதுடைய நாடாக மாற்றப்படுவதுடைய எல்லா திட்டங்களும் அரங்கேறுகிறது. அதை ஒரு முஸ்லிம் சமூகமே மறந்தால் என்ன நிலையாகும், நிலையாகும்? ரசூலுல்லாஹ் முஅத்தா போரை போரை துவங்குகிறார்கள், அழைக்கிறார்கள் ஸைதை, ஸைத் இப்னு ஹாரிதாவை, ஸைதே இந்த போருக்கு உன்னை அனுப்புகிறேன், நீ செல்ல இருக்கிறாய். ஒருவேளை நீ மரணமானால் அங்கே ஜஃபர் அந்த போரின் தலைமை பொறுப்பை ஏற்பார். ஒருவேளை ஜஃபர் மரணமானார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அந்த தலைமை பொறுப்பை எடுப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஸைதே என் வளர்ப்பு மகனே, ஜஃபரே என் சாட்சாவின் மகனே, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவே நீங்கள் போருக்கு செல்ல போகிறீர்கள். ஸைதே நீ மரணிக்க போகிறாய், செல். ஜஃபரே நீ மரணிக்க போகிறாய், செல். அப்துல்லா இப்னு ரவாஹாவே நீங்களும் மரணிப்பீர்கள், செல்லுங்கள். போர் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடக்கக்கூடிய நிலையில் மதீனாவில் இருக்கிறார்கள். அழைக்கிறார்கள் எல்லோரும், எல்லா சஹாபாக்களையும், ஒன்று சேருங்கள் எல்லோரும். இதோ முஅத்தா போரிலே அப்துல்லா ஸைத் இப்னு ஹாரிதா கொடியை சுமந்து செல்கிறார், மரணமாகி விடுகிறார். ஜஃபர் கொடியை சுமக்கிறார், மரணமாகி விடுகிறார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொடியை சுமக்கிறார், மரணமாகி விடுகிறார். அதற்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்று சேர்த்து அந்த கொடியை காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாளுக்கு அந்த கொடியை ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் அவரின் மூலமாக வெற்றியை கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். மரணத்தின் செய்தியை கேட்ட பிறகும் அந்த சமூகம் அல்லாஹ்வின் தீனுக்காக உழைப்பதற்கு தயாராகிறது. யாசிர், அம்மார், சுமையா ரழியல்லாஹு அன்ஹும் ஒரே குடும்பம் பனு மக்ஸூமுடைய கோத்திரத்தார்களால் சோதிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால், அபூபக்கருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் உலகம் கிடைக்கும் என்று சொன்னார்களா? இந்த சோதனைக்கு நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீர்கள், பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார்களா? ரசூல் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்பவில்லை.
இல்லை. ரசூல் உருவாக்கிய சமூகம் மறுமையின் சமூகம். அழுதார்களா இல்லையா? உமர் பின் கத்தாப் ரசூலுடைய நிலைமையை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, முதுகில் பதுங்கியிருந்த பதிந்திருந்த பேரித்த மரத்துடைய ஓலைகளின் தழும்புகளை பார்த்து, அம்மா தருதாயா உமர், உமரே பொருந்திக் கொள்ளவில்லையா? எமக்காக அல்லாஹ் மறுமையையும் இவர்களுக்காக இந்த உலகத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பதை ரசூல் உருவாக்கிய சமூகம் சொர்க்கத்தின் சமூகம் சொன்னார்களா? யாசிரின் குடும்பத்தார்களை பார்த்து, சபுரன் ஆலு யாசிர் ஃபஇன்னமௌஇதுக்கும் அல்ஜன்னா, பொறுமையை கடைபிடியுங்கள் யாசிரின் குடும்பத்தார்களே, நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்ன? என்ன வாக்களிக்கப்பட்ட இடம் சொல்லுங்கள். அல் ஜன்னா, சொர்க்கம். அதற்காக இதை சகித்துக் கொள்ளுங்கள், ஈமானில் உறுதியாகுங்கள், பொறுமையோடு இருங்கள். சுபஹானல்லாஹ். அதை கேட்ட மகிழ்ச்சியில் மரணமானார்கள் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. ஒரு பெண் அல்லாஹுவை ஏற்ற காரணத்துக்காக ஈட்டி முனையில் பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த மகிழ்வு, இந்த மரணம் எனக்கு கொடுக்க இருப்பது சொர்க்கத்தை. அல்லாஹுவை ஹப்பா இப்னு அரத் ஓடி வருகிறார். இப்போது நாம் இருந்திருந்தாலும், ரசூல் ஒருவேளை இருந்திருந்தாலும், இப்படித்தான் நாமும் சென்று கேட்டிருப்போம். என்ன வேதனை தெரியுமா ஹப்பாவிற்கு? நெருப்பில் படுக்க வைத்தார்கள், முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் ஒழுகியது, தோலே இல்லை அவரிடத்தில். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் பின்னால் காலத்திலே சட்டையை கலட்டி காண்பிக்கிறார்கள், தோல் இல்லை முதுகில். அலா தஸ்தன்ஸிரு லனா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே உதவி தேட மாட்டீர்களா? பாருங்கள் பிலாலை, பாருங்கள் யாசிரை, பாருங்கள் அம்மாரை, பாருங்கள் சுமையாவை, பாருங்கள் ஹப்பாவை, உதவி தேடுங்கள் அல்லாஹுடைய தூதரே. ரசூல் என்ன சொன்னார்கள்? இதோ துஆ செய்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை உடனடியாக அளிப்பார் என்று சொன்னார்களா? இது சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட சமூகம். ஈமானில் சோதிக்கப்பட்டு சொர்க்கத்தின் நன்மையை பெறுவதற்குரிய சமூகம். சொர்க்கம் எளிதான பூமி அல்ல. கேட்டால் கொடுப்பதற்கு சொர்க்கம் ஒரு தோட்டம் அல்ல, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பூமி. எளிதாக கிடைக்குமா? ரசூலை பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அனுப்பப்பட்ட நபிமார்கள் வாழக்கூடிய பூமி, அபூபக்கர் வாழக்கூடிய பூமி, உமர் வாழக்கூடிய பூமி, உஸ்மான் வாழக்கூடிய பூமி, இப்படி சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், இவர்கள் வாழக்கூடிய பூமியில் நாம் வாழ வேண்டும் என்றால் எதை கொண்டு வாழ முடியும்? ஹப்பா ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹப்பா, முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டது. ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள், ரம்பத்தை தலையில் வைப்பார்கள், விடுகிறாயா ஈமானே இல்லையா என்று கேட்பார்கள், விட மாட்டேன் என்று சொல்லுவார், ஒரே அடியாக இரண்டாக பிளப்பார்கள். இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், ஈமானை விடுகிறாயா என்று கேட்பார்கள், முடியாது என்று சொல்லுவார், படுக்க வைத்து இரும்பு சீப்பை கொண்டு முதுகை சொறிவார்கள், எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்து விடும். மா யஸுத்துஹு தாலிக அன் தீனி. அல்லாஹு அக்பர்.
அந்த சோதனைகள் எதுவும் அவர்களை தீனில் இருந்து அடிபெறச் செய்யாது. உறுதியோடு இந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்து எதிர்கால சமூகம் சந்தித்து உறுதியோடு ஈமானில் இருந்தால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைப்படுத்தியே தீருவான். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் ஹப்பாபே என்று சொன்னார்கள். ஹப்பாபே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். சோதனையில் உறுதியோடு இருங்கள், ஈமானோடு இருங்கள், மார்க்கத்தின் பிடிப்போடு இருங்கள். இருள்கள் இருள்களை வெட்டுவதைப் போன்று சோதனைகள் வருவதற்கு முன்னதாக அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராகுவான், காலையில் முஃமினாகுவான். ஏன் அல்லாஹுடைய தூதரே, அந்த சமூகம் அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய மார்க்கத்தை அற்ப கிளையங்களுக்கு விலை பேசும். தீனை விடுவார்கள் உலகத்துக்காக, தீனின் கண்ணியத்தை விடுவார்கள் உலக காரியங்களுக்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் அது, அல்லாஹுடைய தூதர் உருவாகிய விதம் அது. எதிர்கால சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் கட்டமைத்தது இந்த உறுதியில். உயிரை இழந்தாலும் அல்லாஹின் மார்க்கத்தை ஒரு துளியும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற உறுதி. அது மார்க்கத்துடைய அடிவேரிலிருந்து உச்சம் வரை விரைந்திருந்தது அவர்களிடத்திலே.